முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம். என்று நீங்கள் எக்ஸாம் தவிச்சா அன்றைக்கி நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் டைட்டிலில் பார்த்த மாதிரி, அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சின்ன பேசிக் ஆடுதை இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு சில வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன். முக்கியமாக வந்து பார்த்தா பிசிஏ படிக்கும்போது என்ன மாதிரியான ஸ்கில் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு வீடியோ, அப்படி இல்லை பிபிஏ படிக்கும்போது என்ன மாதிரியான ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும், இல்லை சப்போஸ் ஹையர் ஸ்டடிஸ் படித்தாதான் நல்ல ஒரு ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ப்ளஸ் கவர்மெண்ட் ப்ரைவேட் ஜாப்க்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், என்ன ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கமெண்ட்ல வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ போடுங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இல்லை ஆல்ரெடி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இல்லை இனிமேல் தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி நினச்சிருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு. முக்கியமாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல எடுத்த குரூப்பில் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா இதை இங்கே ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டாக கேட்குறாங்க, நான் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கேன், எனக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்குமா இந்த மாதிரி கேட்குறாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரையும் பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துனா ப்ளஸ் ஒன் ப்ளஸில் எடுத்த குரூப்பில் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். பட் இப்போ நிறைய காலேஜில் நிறைய ரூல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தோம்னா சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான குரூப் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட மேக்ஸ் இல்லைன்னா கூட வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரேராக ஒரு சில காலேஜில் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க கூட இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் ஒரு 98% மேலே காலேஜில் என்ன எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸில் நீங்கள் எடுத்த குரூப்பில் மேக்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். ஈவன் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக வேணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் பொறுத்து உங்களுக்கு ரூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. பட் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சூஸ் பண்ணும்போதே மேக்ஸ் இருக்க மாதிரியான ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா யூனிவர்சிட்டியும் எல்லா காலேஜும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் பற்றிய சில டீடைல்ஸ் பார்த்தலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸாக உங்களுக்கு. மேக்ஸ் ரிலவெண்ட்டான பேப்பர் வருமா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. மேக்ஸ் ரிலவெண்ட்டாக ஒன்று இல்லை ரெண்டு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மேக்ஸிமம் ரெண்டு பேப்பர் வரை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில யூனிவர்சிட்டியில் ஒரு பேப்பர் மட்டும் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெக்னாலஜி ரிலவெண்ட்டான பேப்பர் கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே பிஎஸ்சி ஐடி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரிலவெண்ட்டான பேப்பர் கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டலுக்கு கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே பிசிஏ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மூணு கோர்ஸுமே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ இவங்க மூணு பேருக்குமே காமனாக நிறைய பேப்பர் வரும் உங்களுக்கு. முக்கியமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி, ஆப்ஜெக்டிவ் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் பற்றி, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி, இந்த மாதிரி நிறைய பேப்பர் காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஜாப் வைஸாகவும் வந்து பார்த்தா இந்த மூணு கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு ஈக்குவலாக ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதாவது நீங்கள் வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் ரிலவெண்ட்டான ஃபீல்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லை இந்த ரீசன்ட் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி கிளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா சயின்ஸ் பிக் டேட்டா இதெல்லாம் இப்போ நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்க கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபீல்டில் கூட வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ஃபீல்டில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனோட ஃபீல்டு அப்படின்னா அனிமேஷன் இருக்குது உங்களுக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, விஎஃப்எக்ஸ் இருக்குது, கேம் டிசைனிங் இருக்குது உங்களுக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணவங்க, அது மட்டும் இல்லாமல் பிசிஏ எடுத்தவங்க, இவங்க மூணு பேருக்குமே ஈக்குவலான டிமாண்ட் போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவொடனே என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனிலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. சப்போஸ் வந்து உங்களோட ஸ்கில் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் இங்கிலீஷும் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவீங்க, ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கீங்க, அது ரிலவெண்ட்டாக ப்ரோக்ராமிங் முடிச்சிருக்கீங்க, அந்த ஃபீல்டில் ஏதாவது வந்து பார்த்தோம்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டாப் லெவல்
ஐடி கம்பெனியோ சாஃப்ட்வேர் கம்பெனியோ இல்லை கம்ப்யூட்டரில் விட்டான ஃபீல்டோ ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸி இருக்கணும். அப்போ தான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தோடனே டேரெக்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. மற்றபடி நீங்கள் ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி கம்யூனிகேஷனில் கொஞ்சம் லேக்காக தான் இருப்பாங்க. முக்கியமாக தமிழ் மீடியம் படிச்சுட்டு கூட நிறைய பேர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பாங்க, இவங்களுக்குலாம் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது, ஏன்னா நிறைய பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி பேசிக் நாலேஜ் இல்லை, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து சேலரி ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இல்லை ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெவலப் பண்ணிக்கங்க. முக்கியமாக இங்கிலீஷ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பேச கற்றுக்கங்க. உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இங்கிலீஷ் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட்டில் நல்ல ஒரு கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் பிளேஸ்மெண்ட்லாம் வந்து ரொம்ப அதிகளவு வராத ஒரு காலேஜில் படிக்கிறேன், ஒரு ஆவரேஜான காலேஜோ இல்லை பிலோ ஆவரேஜான காலேஜோ இந்த மாதிரியான காலேஜில் தான் படிக்கிறேன், எனக்கு வந்து ஜாபே கிடைக்காதா இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, கேம்பஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் மீடியமோ இல்லை பிலோ ஆவரேஜ் காலேஜிலையோ படிக்கிறீங்க அப்படின்னா கேம்பஸ் மட்டும் ஒரு சிங்கிள் பாத்தில் ஜாபுக்கு வந்து பார்த்தோம்னா, நீங்கள் வேணால் ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃப் கேம்பஸ் அப்படின்னா ஒரு காலேஜில் நிறைய கம்பெனிஸ் வந்து ஆஃப் கேம்பஸ் அப்படிங்கிற ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க, அதில் வந்து எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் கலந்துக்கலாம், மினிமம் இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் அப்படி மாதிரி சில ரூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை நிறைய வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி ஆஃப் கேம்பஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஒவ்வொரு கம்பெனியுமே, ஈவன் நீங்கள் மோஸ்ட்லி டாப் ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி கூட வந்து பார்த்தோம்னா டிசிஎஸ் சிடிஎஸ் எந்த கம்பெனிலாம் எடுத்துக்கலாம், அவங்க வந்து பார்த்தோம்னா எப்பயுமே ஆஃபீஸில் வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு. அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டில் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுல டேரெக்டாக கம்பெனிலையும் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் கூட டேரெக்டாக கம்பெனியில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷராக இருக்கப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷர் அப்படின்னா இப்போ கோர்ஸ் முடிச்சு அந்த வருஷமே ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ஒன் இயர் கேப்பில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டிலே பண்ணாதீங்க. நீங்கள் சப்போஸ் டிலே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுனா முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சூஸ் பண்ணலாம், இல்லை எம்எஸ்சியில் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் இப்போ இருக்குது உங்களுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எம்எஸ்சி கோர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஹை டிமாண்டில் இருக்க கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ உங்கள் கன்வீனியன்ட் பேஸில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் காலேஜ் எங்கேயாவது ஒரு சில ப்ரைவேட் காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சர்ச் பண்ணி அங்கே என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ், என்ன மாதிரியான எலிஜிபிள் கேட்குறாங்க அதெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படின்னா ஓரளவு இன்ஜினியரிங்ல பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ஈக்குவலா சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எம்எஸ்சி நீங்க முடிவு பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கு டாப் லெவல் காலேஜில் போறதுக்கு. முக்கியமாக ஐஐடி என்ஐடிலாம் படிக்கணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஐஐடியில இருந்து ஜாம் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்றாங்க உங்களுக்கு. ஜாயின் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்க அப்படின்னா டாப் லெவல் எம்எஸ்சி காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த கோர்ஸ் படித்தாலும் நீங்க பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறீங்க அப்படிங்கிற நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம். அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க, அந்த கோர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும் பிரைவேட்ல கவர்மெண்ட்ல. ஏன்னா நிறைய வந்து கவர்மெண்ட்ல இவ்வளவு மாதிரியான ஜாப் இருக்கு, இந்தந்த போஸ்டிங்லாம் இந்த டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லாம இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. பிஎஸ்சி முடிச்சவங்க வந்து பார்த்தா எம்எஸ்சி எம்பிஏ எம்சிஏ மூணு கோர்ஸுமே படிக்கிறதுக்கு எலிஜிபிள் இருக்கு. பட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா எம்எஸ்சி தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷனை எம்சிஏவாக வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ஃபீலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கம்ப்யூட்டர் ஃபீலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் எம்பிஏ போகலாம். மற்றபடி எம்பிஏ அப்படிங்கிறது பர்டிகுலராக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கான கோர்ஸ் இல்லை. பிபிஏ முடிச்சவங்களுக்கு எம்பிஏ பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. பட் பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு எம்எஸ்சி தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் எம்எஸ்சி முடியல அப்படின்னா வேணால் நீங்கள் எம்சிஏ வந்து போய்க்கலாம். மற்றபடி வந்து எம்எஸ்சி தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் எம்எஸ்சியில் எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ உங்கள் கன்வீனியன்ட் பேஸில் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அது ரிலவெண்ட்டான ஃபீல்டில் உங்களோட நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம்.
இல்லை உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஃபீல்டில் வந்து உங்களோட நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அனிமேஷன் ஃபீல்டு இருக்குது, விஎஃப்எக்ஸ் ஃபீல்டு இருக்குது, இல்லை ஃபிலிம் டெக்னாலஜியில் வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங், இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் விட்டால் நிறைய வந்து பார்த்தோம்னா டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த ஃபீல்டில் எக்கச்சக்கமான டிப்ளமோ கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ், பிஜி டிப்ளமோ கோர்ஸ், இந்த மாதிரி ஆன்லைனில் ஆஃப்லைனில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இல்லை ஓன் ஸ்டடி பண்ணுறதா அந்த கூட பண்ணிக்கலாம் நீங்கள், ஆன்லைனில் மெட்டீரியல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பண்ணி அந்த ஃபீல்டில் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ஃபீல்டு அப்படின்னு எடுத்தால் எப்பயுமே நல்ல டிமாண்டில் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்பயுமே வந்து ஜாபுக்கு வந்து ஆள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு அனிமேஷன் இண்டஸ்ட்ரியை ட்ரை பண்ணால் கூட எப்பயுமே அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எஃபர்ட் போட்டு அந்த ஃபீல்டில் உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அந்த ஃபீல்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ, சர்டிஃபிகேட், இதுக்கு பதிலாக எம்எஸ்சி கோர்ஸ் கூட இது ரிலவெண்ட்டாக இருக்குது. எம்எஸ்சி அனிமேஷன் இருக்குது, எம்எஸ்சி அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் இருக்குது, எம்எஸ்சியில் ஃபிலிம் டெக்னாலஜி ரிலவெண்ட்டான கோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான கோர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா எம்எஸ்சி தான் படிக்கணும். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எம்எஸ்சி தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. பிஜி டிப்ளமோ, டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா முக்கியமாக வந்து அந்த ஃபீல்டில் வந்து உங்களோட நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கணும். இந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்ச ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, பிஜி டிப்ளமோ முடிச்ச ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னாவோ இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்க வேண்டியது இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி தான். ப்ளஸ் வந்து டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிக்கோங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ கவர்மெண்ட் சைடு எப்படி ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் சைடு என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா நீங்கள் ஜஸ்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கம்ப்யூட்டர் லெவலான டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா வேகன்சி லெவல் ரொம்ப லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சாலே ஒரு 42,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா நீங்கள் எம்எஸ்சி இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக இன்னும் கொஞ்சம் ஜாப் நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா முக்கியமாக பேங்கிங் ரிலவெண்ட்டான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரூரல் ஏரியாவில் கண்டக்ட் பண்ணுற பேங்க்கான எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ அதனால் காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், நிறைய பிஎஸ்சியு கம்பெனி ஜாப், அப்படி இல்லை ரிசர்ச் லெபார்ட்டரிஸில் ஜாப், அப்படி இல்லை வந்து பார்த்தா சப்போஸ் நீங்கள் டாப் லெவலில் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனியில் ட்ரை பண்ணால் கூட இந்த மாதிரியான நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்லாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது உங்களுக்கு. இல்லை எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்இ எம்டெக் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டால் கூட கேட் எக்ஸாம்லாம் எழுதி ஓரளவு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா டாப் ஐஐடி என்ஐடியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பயுமே யூஜி முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் இல்லை கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரியான பிஎஸ்சி கோர்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிகிரி, அதாவது பிஜி அப்படிங்கிறது, பிஜிங்கிறதுல எம்எஸ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிஎஸ்சி எடுத்தவங்களுக்கு அது எந்த பிஎஸ்சியாக வேணாலும் இருக்கலாம். எம்எஸ்சி சூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப் ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி அதில் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, ப்ரைவேட் ஜாப் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களோட கெரியர் கோர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுருக்க நிறைய பேருக்கும், ஆல்ரெடி படிச்சிருக்க நிறைய பேருக்கும், என்னென்ன மாதிரியான ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.